Hi friends, welcome to our Trendy Lifestyle YouTube channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ எங்க பார்த்தாலும் லாக்டவுன் இருக்கிறதுனால வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி நாம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம்ங்கறத வாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். இந்த 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இத நல்லா வதக்கிக்கோங்க friends. ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வதங்கும். இப்போ பொன்னிறமா வதங்கியாச்சு. இப்போ நான் இதுக்கு ஈக்குவலா 2 பெரிய தக்காளியையும் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க friends. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நீங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம், அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலாவும் செய்யலாம். இப்போ இது ரொட்டி நானுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு இது எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஹீரோன்னு சொன்னால் இந்த முந்திரி தான். முந்திரி, ஃப்ரெஷ் க்ரீம் இதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பட்டரும் பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பேஸ்டில் இருக்கிற தண்ணியவே யூஸ் பண்ணிட்டேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃப்ரெஷ் க்ரீமோ கஸ்தூரி மேத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து வெறும் இந்த என்ன சொல்கிறது மசாலா அது இதுன்னு வச்சு தான் நான் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் மில்க் கூட சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் மில்க்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட மசாலாவும் மிங்கல் ஆகணும். இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணலை. இப்போது நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு. அதே மாதிரி 1 பிஞ்ச் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலும் 1 உப்பு சேர்த்துக்கோங்க. என்ன காரம் ஐட்டம் சேர்த்தாலும் சமைச்சாலும் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ரொம்ப அந்த பொருளுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது நல்லா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் பன்னீரை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் ரெஸ்டாரண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 1 டீஸ்பூன் பட்டரை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.